தாம்பரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 25ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பொதுச் செயலாளர் முன்னிலையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் 25ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் தாம்பரம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் ஜாகீர் ஹுசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கட்சி துணை பொதுச் செயலாளர் தாம்பர யாக்குப், தலைமை நிர்வாகக் குழு உறுப்பினர் குணக்குடி அனிபா ஆகியோர் கலந்து கொண்டனர். கட்சியின் பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமீத் அவர்கள் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் செயல் வீரர்களிடம் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கடுமையாக உழைத்து வெற்றியடைய வேண்டும் என்று கூறி 25ஆம் ஆண்டு கட்சி தொடக்க விழாவை முன்னிட்டு நிர்வாகிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் சந்தித்த போது தமிழக மீனவர்களின் மீது நடத்தப்படும் துப்பாக்கிச் சூட்டை வன்மையாக கண்டிப்பதாகவும், தாம்பரத்தில் 20 வருடமாக காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் சங்கர் என்பவரின் மீது துறை ரீதியாக விசாரணை நடத்தி வேறு துறைக்கு மாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர்கள் எல்லாம் மாறுதட்டி வந்தார்கள். ஆனால் இப்போது தமிழக மீனவர் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சூடு என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பிஜேபி அரசு, மோடி அரசு, ஒன்றிய அரசு இதன் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழக அரசினுடைய, தமிழக முதல்வரினுடைய அந்த கடிதத்துக்கு நிச்சயமாக மதிப்பளித்து மீண்டும் இது போன்ற நடவடிக்கைகள் இலங்கை அரசின் மூலமாக நடைபெறாமல் இருப்பதற்குரிய வகையில் அவர்கள் மீது இந்த தாக்குதலை நடத்திய துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையினுடைய தனிப்பிரிவு ஸ்பெஷல் பிரான்ச்சினுடைய எஸ்ஐயாக சங்கர் என்பவர் 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணியாற்றுகிறார். அவர் 20 வருடங்களாக இந்த பகுதியில் பணியாற்றுகின்ற காரணத்தால் பல்வேறு துறையினரிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு சமூக விரோத செயல்களில் துணை போகிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. எனவே அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தி அவரை உடனடியாக இங்கிருந்து வேறு துறைக்கு மாற்றிடவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றனர். முறையுடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன்.